திமுக தலைவர் பதவியை துரைமுருகனுக்கு ஸ்டாலின் விட்டுக் கொடுப்பாரா? அமைச்சர் ஜெயக்குமார். நிர்பயா குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்ற உத்தரவை விதித்த நீதிபதி இடமாற்றம். செய்தித்தாள் வாசிப்பதையும் டிவி விவாத நிகழ்ச்சிகளை பார்ப்பதையும் நிறுத்திவிட்டேன். இம்ரான்கான். இன்னும் பல்வேறு விறுவிறுப்பான செய்திகளுடன் இன்றைய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். வணக்கம். நிர்பயா வழக்கு குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்ற உத்தரவை பிறப்பித்த டெல்லி கீழமை நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் அரோரா உச்சநீதிமன்றத்தின் கூடுதல் பதவியாளராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அசாமில் தடை செய்யப்பட்ட 8 இயக்கங்களைச் சேர்ந்த 644 பயங்கரவாதிகள் இன்று அசாம் முதல்வர் சர்பானந்தா சோனோவால் முன்னிலையில் போலீசில் சரணடைந்தார். ராஜஸ்தானில் முதல் மந்திரி அலுவலகத்தில் ஊடக பிரிவில் பணியாற்றும் வினோத் ஜெயின் தனது மகனுக்கு காங்கிரஸ் என பெயர் சூட்டியுள்ளது அப்பகுதியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரள நர்சுகள் கொரோனா வைரசால் பாதிப்பு அடைந்துள்ளனரா என்பதை சவுதி அரேபிய அரசிடம் கேட்டு விளக்க வேண்டும் என முதல் மந்திரி பினராயி விஜயன் வெளியுறவுத்துறைக்கு கடிதம் எழுதியுள்ளார். துரைமுருகனுக்கு முக ஸ்டாலின் திமுக தலைவர் பதவியை விட்டுக் கொடுப்பாரா என்று அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். சப் இன்ஸ்பெக்டர் வில்சனை கொலை செய்ய பயங்கரவாதிகள் பயன்படுத்திய துப்பாக்கியை எர்ணாகுளம் பஸ் நிலையம் அருகே உள்ள கழிவுநீர் ஓடையில் இருந்து போலீசார் பறிமுதல் செய்தனர். பெரியார் குறித்த கருத்துக்கு நடிகர் ரஜினிகாந்த் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தமிழக வாழ் உரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கூறியுள்ளார். சிவகாசியில் 8 வயது சிறுமி பாலியல் பலாத்கார கொலை வழக்கில் 4 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மிகுந்த எதிர்மறை கருத்துக்களை கொண்டு தன்னை குறிவைத்து தாக்குவதால் செய்தித்தாள் வாசிப்பதையும் டிவிகளில் விவாத நிகழ்ச்சிகள் பார்ப்பதையும் நிறுத்திவிட்டதாக பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் நாட்டின் கெட்டலோனியா கடற்கரை பகுதியில் உள்ள நகரம் இடுப்பளவிற்கு கடல் நுரைய சூழப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான 7 மணி நேர வேறுபாட்டை அனுசரித்துக் கொள்வது மிகவும் கடினம் என கேப்டன் விராட் கோலி தெரிவித்துள்ளார். டிராவல் ஏஜென்சியின் உரிமையாளர் என் மீது கூறியுள்ள குற்றச்சாட்டு ஆதாரமற்றது. ₹100 கோடி மான நஷ்ட வழக்கு தொடருவேன் என அசாருதீன் தெரிவித்துள்ளார். இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதும் முதல் 20 ஓவர் போட்டி ஆக்லாந்தில் நாளை நடக்க உள்ள நிலையில் இந்திய அணியில் சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழில் ரஜினி, விஜய், விக்ரம் போன்ற முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்த நடிகை எமி ஜாக்சன் நடிப்புக்கு முழுக்கு போட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. உதயநிதி ஸ்டாலின், அதிதி ராவ் நடித்துள்ள சைக்கோ படத்தை பார்த்தால் குழந்தைகள் கர்ப்பிணிகள் பயப்படுவார்கள் என அப்படத்தின் இயக்குனர் மிஷ்கின் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளுக்கு மாலை மலர் இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.